எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் டிசி ரிடியூஸ்டி ஆகணும் ஒரு ஆர்வம். அப்ப நம்ம டிசி ரிடியூஸ்டி ஆனா எத்தனை பிரான்ச் ஆகணும், அப்ப அந்த பிரான்ச் ஆகிறது நம்ம பிடிச்சி எழுத போறோம், அந்த பிரான்ச் ஆகிறது அவங்களுக்கு வழிய சோக மாட்டாங்க, அவங்க வழிக்கிட்டு வர போறாங்க, நம்ம பிடிச்சி இழுக்க போறோம், எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க. புரியுதா? அவங்க வழிக்கிட்டு வர போறாங்க, அவங்க வழிக்கிட்டு வரவங்க நம்ம பிடிச்சி இழுக்க போறோம். நம்ம பிகாஸ் நம்ம அந்த டிசி ரிடியூஸ்டி ஆகணும், அந்த புஷிங் அந்த புல்லிங் ரெண்டு சேர்ந்து வச்சுட்டாரு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு வருஷத்துல 1 லட்சம் பேசிட்டு இருந்தோம் பேசணும். இப்ப ஐ லைக் டு ஷோ யூ ஒரு நம்ம பிளானுடைய பொட்டன்சியல். இந்த உள்ளார்த்த ஆற்றலை கொஞ்சம் பாருங்க. இப்படி சேஞ்ச் பண்ணவனுடைய விளைவு ஒரு உள்ளார்த்த ஆற்றல் என்ன அப்படிங்கறத நான் காமிக்கணும்னு விரும்புறேன். இதை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன சொல்றது, அன்பிலீவபிள். ஆனால் நாளைக்கு வந்து நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அரசாங்கத்துறையினுடைய முறைப்படி நம்ம செய்ய வேண்டிய எச்சரிக்கைங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லணும். நான் வந்து இங்க வெஸ்டிஜோடைய பொட்டன்ஷியலை தான் சொல்றேன். எல்லாருக்கும் இது வந்தே தீரும், நான் ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்கல. பட் இதை செஞ்சோம்னா, இப்படி செஞ்சோம்னா நிச்சயமா அது அரித்மெட்டிக், நிச்சயமா கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நடந்தே தீரும். பட் எல்லாருக்கும் வரும், நீ வா இங்க உனக்கு அது சம்பாதிப்பு அப்படின்னு யாருக்கும் அசியூ பண்ணல. பட் நீ வேலை செஞ்சானா நிச்சயமா கிடையாது. ஆனா நிச்சயமா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்கலாமா. ஆத்மநிர்பார் பிளான் டு பிகம் டிஎஸ்சி. ஒரே வருடத்துல வி ஷுட் பிகம் டிஎஸ்சி. எஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் என்டர் தி எலைட் கிளப். எலைட் கிளப் என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன வருமானத்தில் நான் இப்போ போட்டு காமி போறேன், அவங்க தலை சுத்தம் பாருங்க பார்க்கலாமா. ஆர் யூ ரெடி? ஃபைன். ஸோ என்னுடைய அசம்ஷன் இதுதான், 5% 1 to 599 PV, 8% 600 to 399 PV, 10% 2400 to 549, 5500 PV போயிட்டோம்னா 11%. ஸோ நாங்கள் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரும் புதிதாக இணையவர்கள், இது ஒரு ரோடு மேப் தான், இது ஒரு பொட்டென்ஷியல் தான். நான் பிளான் ஒன்று சொல்ல, பிகாஸ் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு பிளான் வச்சுருக்கீங்க. இப்போ நான் வேற ஒன் பிளான் படுத்துருச்சு. பட் நான் வந்து ஸ்மாலாக சிறுசாக யோசிச்சு இதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறேன். அடாப்ட் பண்ணும் அடாப்ட் பண்ணிக்கலாம், தட்ஸ் அப் டு யூ. அதாவது அங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி காமிக்கிறேன். எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின்ஸ் ரெக்ரூட்ஸ் 4 distributors இன் தி ஃபர்ஸ்ட் மந்த். 4 distributors ரெக்ரூட் பண்றாங்க. எவ்வளவு? 100 PV. இன்னைக்கு 100 PV ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 PV ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ 4 பேர் 100 PV. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் அடுத்தடுத்த மாதங்களில் எக்ஸ்ட்ராவா 2 நபர்களை தேர்வு. ஏன்னா வி ஆர் நம்ம இலக்கைங்க டியூசிடி. டியூசிடியில் எவ்வளவு பிரான்ச்? 16 பிரான்ச். அப்புறம் நம்ம ஸ்பான்சர் பண்ணாம போக முடியுமாங்க? அப்புறம் நம்ம ஸ்பான்சரிங் ரெகுலராக நடக்கணும். எஸ் ஆர் நோ? அதுக்காக 10-15 நான் சொல்ல, 2 மாதத்தில் 4 மாதத்தில் 30 நாட்கள் இருக்கு. நோ டெல் மீ, மாதத்தில் 30 நாள் இருக்கு. இப்போ நம்மளுடைய டீம்ல உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்தாச்சு, நீங்க வேற ஃபார்வர்ட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜாயினிங் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யூ பிலீவ் யூ டோன்ட் பிலீவ் பட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். இதை தவிர நம்ம தலைவர்கள் ஜூம் மூலமா மீட்டிங் நடக்கிறாங்க, மற்ற இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம லைவ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலியமாக 100% ஒரு மாதிரி 4 பேர் நம்ம ஒரு 30 நாளும் எப்படியோ யாருக்காவது ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு 4 பேர் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? நான் அடுத்த மாதம் 2 பேர் நம்ம அப்படியே கார்ல போயிட்டு இருப்போம், அல்லது வேற எங்கேயோ நம்ம என்ன சொல்றது பைக்ல போயிட்டு இருக்கலாம். போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒருத்தர் பேசி டக்குனு ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு திருப்பி டிராவல் பண்ண போறோம். வேலைக்கு நம்மள ஒரு போன் வரும்போது எடுக்க போறோம், அவர் ஏதோ சந்தேகம் கேட்க போறாரு, இந்தாங்க சார் அடுத்த வீடியோ பாருங்கன்னு சொல்ல போறோம். அல்லது நம்மளுடைய அப்ளைன்ஸ் சொல்லி சார் ஒரு சந்தேகம் கேட்கறோம், நான் வேலையா இருக்கேன் பாருங்க பாப்பா பார்க்க போறதுன்னா இல்லையா? அப்படி ஒரு மாதத்துல 4 பேர் அண்ட் மாதம் 2 பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? அல்லது ஐயோ பண்ணணுமே முடியுமா தெரியல அப்படின்னு இருக்கான்.
முடியும். அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் मंथ பாத்தீங்க அப்படினாக்கா நாம வந்திருப்போம் நம்ம 100 பிவி நமக்கு நான்கு நம்பர்கள் 100 பிவி எல்லாம் 5% நம்ம 8% சோ இந்த வருமானம்லாம் வேண்டாம் இது நமக்கு பெரிய வருமானத்து போய் போயிட்டு இருக்கோம் சோ 750 வவுச்சர் ஒரு 1000 ரூபாய்க்கு நமக்கு உண்டான விஷயங்கள் வருகிறது அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நாலு பேரை ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்ப இவங்க எல்லாம் நம்ம போன மாசம் பண்ண 500 பிவி பண்ணுவாங்க நாலு பேரே நம்ம ஒரு ரெண்டு பேரை 100 பிவி 100 பிவி ஸ்பான்சர் பண்ணிருப்போம் நம்ம 10% போயிருப்போம் திருப்பி வருமானம் 1800 ரூபாய் இப்போ இந்த 500 பேரை என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம இப்ப பாருங்க 500 x 4 2000 இந்த ஒரு 100 200 300 2300 பிவி இப்போ அடுத்த மாதம் இந்த நாலு பேரும் 2300 பண்ணுவாங்க என்ன நடக்கும் ஆளுக்கு 2300 பண்ணும்போது நம்மளுடைய பிவி கிட்டத்தட்ட 2300 x 4 சம்பேர் அரௌண்ட் 9200 2500 10200 இங்க ஒரு 3 10500 பாயிண்ட்ஸ் நம்ம டைரக்ட் ஆயிட்டோம்13,500 44,000 பட் 1 ரூபாய் இருக்குமா 1 ரூபாய்க்கு மேல போகுமா நிச்சயமா போகும் அதே மாதிரி டிராவல் பண்ண கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன் அதே மாதிரி லீடர்ஷிப் போனஸ் ஜாஸ்தியாகும் நான் அதே 2.5 வச்சிருக்கேன் அப்படி பண்ணும்போது 158,000 நாலாவது மாதம் நல்ல வருமானமா கெட்ட வருமானமா பண்ணக்கூடிய விஷயத்தை பேசியிருக்கோமா பண்ண முடியாத விஷயத்தை பேசியிருக்கோமா நிச்சயமாக பண்ணக்கூடிய விஷயத்தை பேசியிருக்கோம் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நிறைய இது ரொம்ப முக்கியமாக அதுக்கப்புறம் பின்னாடி போவோம் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளே போகிறோம் அது பேசிட்டு அதை பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைனரி பைனரி இதுக்கெல்லாம் இதாகிட்டு இருக்கு அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நம்ம மூலம் நம்ம கடவுள் ஒரு மூளை கொடுத்துருக்காரு சிம்பிள் மூளை ரெண்டு பக்கம் 50,000 அவங்களே சொல்றாங்க 50% பிவி 50% இருக்குமா ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம் 100 பொருள்கள்ல ஒரு 10-20 பொருள்கள் தான் 50% மீதி எல்லாமே 15%-20% அப்போ எவ்வளவு ஆகும் பாருங்க 50% வச்சுக்கோங்க 50,000-50,000னா 100,000 பிவி அப்போ 100,000 பிவினா ₹2,00,000 ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பணம் உள்ள போனாதான் பணம் வெளியே நமக்கு வரும் ஒரு பணமும் உள்ள போகாம நமக்கு பணம் வரும் நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாந்த சோனகரி வேற யாரும் கிடையாது வருமா அப்போ 2,00,000 போனாதான் இந்த 50,000-50,000 பிவி மெயின்டைன் பண்ண முடியும் அங்க இருக்கிற வருமானம் வரும் ஆமாவா இல்லையா அடுத்தது நம்ம இங்க என்ன பண்ணணும் ஒரு சிலுவர் டேட்டுக்கு என்ன பண்ணணும் ஒரு 36,000 ஒரு பக்கம் 32,500 36,000 பண்ணுவதற்கு நம்ம 60% பிவி நமக்கு எவ்வளவு ரூபாய் பணம் உள்ள போகணும் 60,000 ரூபாய் உள்ள போகணும் 32,500 எவ்வளவு ரூபாய் உள்ள போகணும் ஒரு 53,000-54,000 ரூபாய் உள்ள போகணும் 60,000-54,000 உள்ள போயிட்டாக்க நமக்கு இந்த வருமானம் இங்க வர ஆரம்பிச்சிடும் அடுத்த படிக்க போயிடலாம் இது சுலபமா ஒரு மாசத்துல 2,00,000 உள்ள கொடுத்து நம்ம முதல் வருமானத்தை வாங்குறது சுலபம் அடுத்தது இந்த 50,000-50,000 பண்ணா 2,00,000 வேணும்
ஆனா அந்த 2 லட்சம் போனதுனால 50000 50000 அப்படியே எங்கயாவது எங்க இடத்துலயாவது பேலன்ஸ் ஆகுமா அப்ப இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகணும்னா இந்த 2 லட்சம் இல்ல 3 லட்சம் 4 லட்சம் போணும் சிம்பிள் அரித்மெடிக் நான் ஒரு மாசத்துல தரேன் 10 மாசத்துல தரேன் வாட் ஜஸ்ட் இமேஜின் 60000 ஒரு 50000 கிட்டத்தட்ட 1 லட்சம் இங்க இருக்கு 2 லட்சம் இங்க இருக்கு அடுத்து 2 லட்சத்துக்கு 50 பேலன்ஸ் ஆகாது 50 பேலன்ஸ் ஆகணும்னா யூ ஹேவ் டு பிரிங் இன் அட்லீஸ்ட் 3 லட்சம் 4 லட்சம் சோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி அந்த பேச வைக்காதீங்க ஏன்னா வந்தாங்கன்னா அடிக்கணும் நீங்க அதனால நான் பேசிட்டு இருக்கேன் So have this. So அப்படி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 4வது மாதமே we are getting 158000 easier easy இல்லையா 100 பேருக்கு 3500 ரூபாய்க்கு வித் கன்சிஸ்டன்சி ஆஃபர் ரீபர்ச்சேஸ் ஆஃபர் எல்லாரும் பண்ண வைக்க முடியுமா முடியாதா சிம்பிளா பண்ண வைக்க முடியும் ஓகே இப்போ இந்த 4 டைரக்டர்ஸ் வரும்போது நம்மளுடைய சைடு வேல்யூ பாருங்க ரெண்டு பக்கம் 2300 ரெண்டு பேர் இருப்பாங்க எஸ்ஆர்ஓ 4600 500 500 ரெண்டு பேர் இருப்பாங்க 1000 4600 பிளஸ் 1000 5600 நம்ம ஒரு 100 பிவி பண்ணிருப்போம் 5700 ரெண்டு பேர் புதுசா வந்தவங்க 100 பிவி 5900 கரெக்டா இப்ப அடுத்த மாதம் என்ன ஆகும் இந்த 2300 பண்ணவர்கள் டைரக்டர் லெவல் வருவாங்க பிரான்ச் டைரக்டர் ஆவாங்க பட் 500 பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்க 2300 வந்துருவாங்க இந்த 100 பண்ணவங்க 500 வந்துருவாங்க புதிதாக 200 வருவோம் அப்போ இந்த சைடு வால்யூம் 5900 போக போக கான்ஸ்டன்ட்டா வந்துட்டு இருக்கும் எஸ் ஆர் நோ இந்த பிளான் படி ஐ அம் ஒன்லி ஷோயிங் நியூ பொட்டன்ஷியல் எஸ் அப்போ அடுத்த மாதம் என்ன நடக்கும் இப்போ நமக்கு கீழ 4 பிரான்ச் கரெக்ட்டா நாளைக்கு அடுத்த மாசம் என்ன ஆகும் இந்த 4 பிரான்ச் என்ன ஆயிடுவாங்க நம்மள மாதிரியே டைமண்ட் ஆயிடுவாங்க இங்க 2300 2300 10 சதவீதம் இருக்கிறது என்ன ஆகும் ரெண்டு பேர் பிரான்ச் ஆயிடுவாங்க அப்ப என்ன ஆகும் நம்ம கிரவுன் டைரக்டர் ஆயிடும் 5வது மாசம் we are a crown director ரெண்டு 4 டைமண்டோட ரெண்டு பிரான்ச்சோட I am not calculating anything here RLOB and இங்க ஒரு 4 டீம் இருக்கும் வித் 5900 சைடு வால்யூம் பிவி அடுத்த மாசம் என்ன ஆகும் இங்க இருந்து ரெண்டு 10% இருக்கிறவங்க பிரான்ச் ஆவாங்க இந்த பிரான்ச் டைமண்ட் ஆயிடுவாங்க இந்த டைமண்டா இருக்கிறவங்க கிரவுன் ஆயிடுவாங்க சோ வி வில் பிகம் எ யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் 8 லேக் பாருங்க கரெக்டா இல்லையா 6th மந்த் 8 லேக் நமக்கு 24 எல்லோபி வந்துரும் எப்படி 24 எல்லோபி இங்க கணக்கு சொல்றங்களுங்க 1 2 3 4 5 6 7 8 எல்லோபி ஃபர்ஸ்ட் லேக்ல பிரான்ஸ் இவருக்கு யாரும் கிடையாது டைமண்ட் இவருக்கு 4 பிரான்ஸ் அவங்க எல்லோ வீல கொடுக்குறாங்க சோ அங்க இருந்து கிடையாது பட் இந்த 4 கிரவுன் ஒரு கிரவுனுக்கு கீழ எவ்வளவு இருப்பாங்க 4 பிரான்ஸ் இருப்பாங்க சாரி 4 டைமண்ட் இருப்பாங்க ஒரு கிரவுனுக்கு கீழ 4 டைமண்ட் இருப்பாங்க ஆமா ரைட் அந்த 4 டைமண்ட் கீழ ஒவ்வொருத்தர் கீழ 4 பிரான்ஸ் இருக்கு ஒவ்வொரு டைமண்ட் கீழ 4 பிரான்ஸ் அப்ப இவர் கீழே 16 பிரான்ச் இருப்பாங்க புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த 8 பிளஸ் இங்க என்ன இருக்கு 4 ஒரு ஒரு கிரவுனுக்கு கீழ 4 டைமண்ட் 4 கிரவுன் இருக்காங்க அப்ப 16 டைமண்ட் அப்ப 16 டைமண்ட் எல்லாம் வாங்குறாங்களா இல்லையா எல்லாம் குடுக்குறாங்களா இல்லையா அப்போ அதே 5900 சோ 24 எல்லாம் வந்துருச்சு 6வது மாசம் 7வது மாசம் ரெண்டு பேர் ஆயிடுவாங்க நமக்கு 10 குரூப்ஸ் வந்து பிரான்ச் அந்த டைரக்டர் லெவலுக்கு வந்திருக்கோம் அப்ப நம்ம ஸ்டில் வி ஆர் யூசிடி வித் 10 குரூப்ஸ் நமக்கு கீழ போன மாதம் கிரவுன் ஆயிடுவாங்க எல்லாம் யூசிடி ஆயிடுவாங்க இவங்க எல்லாம் கிரவுன் ஆயிடுவாங்க இவங்க எல்லாம் பிரான்ச் ஆயிருக்கவங்க டைமண்ட் ஆயிடுவாங்க இந்த குரூப்ல இருந்து இந்த 5900 குரூப்ல இருந்து ரெண்டு பிரான்ச் புதுசா வருவாங்க லெட்டரா
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எல் லெவலில் நமக்கு 10 லெக்லேருந்து எல்லாத்தையும் வந்துடும். அடுத்தது கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கிரவுண்ட் இருக்கார், ரெண்டு டைமண்ட், இவங்களுக்கெல்லாம் பிரான்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரான்ஸ் எல்லோபி தான் தராங்க. ஸோ இந்த கீழே செகண்ட் லெவலில் நமக்கு எல்லோபி கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு கிரவுண்டு கீழே என்ன இருக்கும், ஒரு கிரவுண்டு கீழே 4 டைமண்ட், அப்புறம் ரெண்டு கிரவுண்டு கீழே 8. ஸோ 8 எல்லோபி அவங்க கிட்ட இருந்து வரும். யூசிடி, ஒரு யூசிடி கீழே மெட்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல நிதானமாக இருக்கு, ஏன்னா பின்னாடி வந்து பெரிய கணக்கு இருக்கு. இந்த ஒரு யூசிடிக்கு கீழே 4 கிரவுண்ட், எஸ் ஆர் நோ, 2 டைமண்ட், 2 பிரான்ஸ், அப்படிதான் யூசிடி ஆவாங்க. 4 கிரவுண்ட், 2 டைமண்ட், 2 பிரான்ஸ். செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இருக்காங்க, ரெண்டு பிரான்ஸ் நம்ம எதாவது வருமா, ஏன்னா பிரான்ஸ் வந்து எதுவும் எல்லாமே கொடுக்கல. எல்லாமே கொடுக்குறது யாரு, 8 6 பேர், அதான் இங்க போட்டுக்கோ 6 பேர். ஒருத்தருக்கு கீழே, ஒரு யூசிடிக்கு கீழே 4 யூசிடி இருக்காங்க, அப்ப இன்டூ 4 24. அடுத்தது ஒரு யூசிடி கீழே எவ்வளவு கிரௌம், 4 கிரௌம், ஒரு கிரௌனுக்கு கீழே எவ்வளவு டைமண்ட், 4 டைமண்ட், அப்ப இங்க எவ்வளவு கிரவுண்ட் இருக்காங்க, ஒரு யூசிடி கீழே, சாரி, ஒரு கிரவுண்ட் கீழே 4 யூசிடி, 4 யூசிடி, 4 கிரவுண்ட், கிரவுண்ட் கீழே, அப்போ 16 கிரவுண்ட் இருக்காங்க, ஒவ்வொரு கிரவுண்ட் கீழே 4 டைமண்ட், அப்ப 64 எல்ஓபி டோட்டலா கூட்டினீங்கன்னா 106 எல்ஓபி. புரியுதுங்களா? அடுத்தது இந்த கணக்கு விட்டுருங்க, இந்த கணக்கு ஏன்னா அடுத்த மாசம் என்ன ஆயிருப்போம், டிசிடி டபுள் கிரவுன் ஆயிருப்போம். இந்த இடத்துல திருப்பி உங்களுக்கு கூட கோபம் வரும்போதான, அதனால இந்த கணக்கு வந்து பழைய கணக்கு அப்படியே வச்சிருக்காங்க தான். ஸோ டபுள் கிரவுண்ட் ஆயிடும், ஏன்னா இப்போ 12 லேக் ஆயிடும், 4 யூசிடி, 2 யூசிடி, 4, இந்த 4 யூசிடி எப்படி 10 லேக், 2 யூசிடி 8 லேக், 2 கிரவுண்ட், 2 டைமண்ட், 2 பிரான்ஸ். 9வது மாதம் டிசிடி வித் 14 லேக்ஸ், அது 12, இது 12, 14 குரூப்ஸ். பழைய யூசிடி 4 தடவை, 2 தடவை யூசிடி இருந்தவங்க இப்ப டிசிடி ஆயிடுவாங்க. 10வது மாதம் இன்னும் ரெண்டு பேர் வந்துருவாங்க, நம்ம அந்த கவர்டட் பொசிஷன் டியூசிடி போய் அடைஞ்சிருவோம். ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ இப்போ வருமானம் எவ்வளவுன்னு தெரியுமா? இதை கனெக்ட் பண்ணி பார்க்கறதுல தான் சுத்து ஃப்ரெண்ட்ஸ், சின்னமா ஒரு கணக்கு மாத்திரம் அவங்க போட்டு காமிக்கிற பாருங்க. அதாவது எல்லோபி மாத்திரம் வச்சு காமிக்கிறேன், எல்லோபி மாத்திரம் காமிக்கிறேன், ஒரு ரெண்டு குரூப்ல இருந்து காமிக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு புரியாது, தலை சுத்து சுத்த சுத்திடும். இப்பவே நான் சொன்ன அந்த கணக்கு உங்களுக்கு தலை சுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் நவ் கால்குலேட் நம்பர் ஆஃப் எல்ஓபிஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லெவல், 16 லேக், இந்த 16 லேக்ல இருந்து எல்லோபி வருமா வராதா, கரெக்ட், 16. அடுத்தது இந்த ரெண்டு பிரான்ஸ் அவருக்கு ஏதாவது இருக்குமா, ரெண்டாவது லெவல் ஒன்றும் கிடையாது. டைமண்ட், ரெண்டு டைமண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு யார் இருக்காங்க, பிரான்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லோபி தான் கொடுக்குறாங்க. அப்போ அங்கிருந்து எல்லோபி வருமா, வராது. இங்கே ரெண்டு கிரவுண்ட் இருக்காங்க, இந்த ரெண்டு கிரவுண்ட் கீழே யார் இருக்காங்க, 4 டைமண்ட் இருக்காங்க, அவங்க எல்லோபி வாங்குறாங்க இல்லையா, அப்போ அவங்ககிட்ட வந்து நமக்கு எல்லோபி கிடைக்குமா கிடைக்காதா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட் கீழே 4, ரெண்டு கிரவுண்ட்னா 2 கிரவுண்ட் கீழே 8 பேர், அதுதான் இங்கே போட்டிருக்கு. எஸ் சார்மா, இப்போ நம்ம என்ன அடுத்ததுக்கு போகணும், இந்த முதல் யூசிடிக்கு போகணும், கரெக்டா, ஃபர்ஸ்ட் யூசி. ஃபர்ஸ்ட் யூசிடி கீழே இந்த பாருங்க, இந்த முதல் இப்போ தான் யூசிடி ஆறாரு, இப்போ இந்த சார் இந்த ரெட்ல இருக்கிறவரு இப்போ தான் யூசிடி ஆறாரு, அப்படின்னா அர்த்தம் கரெக்டாக 8 லேக், ரெண்டாவது யூசிடியில் 10 லேக்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு கணக்கு? ஸோ இவர்கிட்ட ஒரு சின்ன கணக்கு பாருங்க, இதான் ஒரே ஒன்று சி, இந்த ஃபர்ஸ்ட் யூசிடி கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கரெக்டாக 8 லேக், பட் அது 8 லேக்கில் 4 கிரம், 1, 2, 3, 4 கிரம், 2 டைமண்ட், 2 பிரான்ஸ். இந்த 4 கிரம், இந்த 4 கிரம் கீழே ஒரு கிரவுனுக்கு கீழே 4 டைமண்ட் இருக்காங்க,
ஒரு கிரவுனுக்கு கீழ நாலு டைமண்ட் இருக்காங்க அப்போ நம்மளுடைய முதல் லெவல்ல 16 லெக்ல இருந்து வந்துருச்சு அடுத்து இந்த கிரவுன் கிட்ட இருந்து 448 வந்துருச்சு இப்போ இந்த யூசிடி பாத்துட்டு இருக்கோம் இந்த யூசிடில காக்கினா இங்க கீழ பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய செகண்ட் லெவல்ல இங்க ரெண்டு பிரான்ச் இருக்கு இந்த ரெண்டு பிரான்ச் கிட்ட நம்ம எலிவேட் வராது அப்ப இவங்க கிட்ட ஒரு 1 2 3 4 5 6 பேர் கிட்ட வரும் இது ஒரு யூசிடி எத்தனை யூசிடி இருக்காங்க 4 பேர் இருக்காங்க அப்போ 6 into 4 somewhere around first level we get sorry ரெண்டு யூசிடி இருக்காங்க அப்போ ஒரு 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 யூசிடி கிட்ட 6 லெவல் இருக்கு 6 6 பேர் இருக்காங்க 4 கிரவுன் 2 டைமண்ட் அப்போ 6 into 2 12 கரெக்டா தப்பா ரைட் அடுத்து இந்த கிரவுனுக்கு கீழ ஒவ்வொரு கிரவுனுக்கு கீழ எத்தனை கிரவுன் இருக்காங்க இங்க நாலு கிரவுன் இருக்காங்க இன்னொரு யூசிடி கீழயும் ஒரு நாலு கிரவுன் இருக்காங்க புரியுதா फ्रेंड्स அப்ப இங்க இருக்க கிரவுன் நாலு பேர் இங்க நாலு பேர் அப்போ 16 into 2 32 சோ டோட்டலா 44 எல்லாம் வந்துருச்சு இந்த இரண்டாவது யூசிடி கிட்ட வந்து 44 இல்ல 16 ஃபர்ஸ்ட் லெக் வந்து அந்த கிரவுன் கிட்ட வந்து அந்த யூசிடி கிட்ட 44 இப்போ அடுத்த யூசிடி போறோம் 10 லெக் உள்ள யூசிடி கிட்ட போறோம் இந்த 10 லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ல ரெண்டு பிரான்ச் இவங்க கிட்ட வந்து கிடையாது கரெக்ட்டா இவங்க இந்த 8 பேர் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு யூசிடி கிட்ட உள்ளது அப்ப ரெண்டு யூசிடினா 16 பேர் வந்து அந்த லெவல்ல இருந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து அடுத்த லெவல் யூசிடி கிட்ட ஒரு யூசிடி கிட்ட உள்ள இருக்கும் நாலு கிரவுன் ரெண்டு டைமண்ட் அமாவலியா ஒரு யூசிடி கிட்ட நாலு கிரவுன் ரெண்டு டைமண்ட் எத்தனை யூசிடி இருக்காங்க நாலு ரெண்டு அப்ப 8 அப்ப 64 பேர் கொஞ்சம் தல சுத்துதா फ्रेंड्स இருக்காங்க சோ எல்லாம் கூட்டினா சம்வேர் 112 இப்ப கூப்பிடுங்க 16 8 44 112 இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட 200 வந்துச்சா 200 இல்ல வந்துச்சா இன்னும் என்னென்ன இருக்கு பாக்கிறதுக்கு நம்ம மேட்டர் ஃபேஸ் என்னென்ன இருக்கு பாக்கிறதுக்கு பாருங்க நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் யூசிடி இந்த யூசிடி வரைக்கும் தான் பார்த்திருக்கோம் இந்த டிசிடி இருக்கு 12 லெக் இந்த டிசிடி 14 லெக் அப்போ எல்லோபி 300 போகுமா போகலாம் இன்னும் தலை சுத்திக்கலாமா நம்ம வெறும் ஒரு 100 எல்லோபி போட்டீங்கன்னா ஒரு எல்லோபி 5900 டிவி 100 இன்டு 18 டிவி டிவி ரேஷியோ இன்டு 2.5 நூறுக்கு 13,27,000 நூறு 300 400 வந்ததுன்னா இதுல எவ்வளவு போயிடும் 50,000 60,000 போயிடும் அப்போ கார் ஃபண்ட் ஹவுஸ் ஃபண்ட் டைரக்டர் போனஸ் எலைட் கிளப் பர்மன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 8 ஃபிகர் இன்கம் சீ தி பொட்டன்ஷியல் 8 ஃபிகர் இன்கம் எட்டு இலக்கமா போட்டு பாருங்க என்னன்னு நம்மளாம் 6 இலக்கத்துக்கு பாடுபடுறோம் 7 இலக்கம் ஈஸியா இருந்தது இப்ப 8 இலக்கம் ஈஸி என்ன பண்ணணும் ஜஸ்ட் திஸ் 4 பேர் மாசம் 2 பேர் வெறும் 100 டிவி இப்ப இதை விட்டுட்டு நான் வேற எங்கேயா அலைஞ்சேன்னு போனீங்கன்னா நான் என்ன செய்வேன் நான் பொட்டன்ஷியல் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சொல்லுங்க 20% அப்படியே வச்சுக்கலாமா அல்லது இந்த மாதிரி கொடுத்து நம்ம எல்லோருமே அதாவது மில்லியனர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்திலே இவ்வளவுனா பல நாடுகளுக்கு போகும்போது நம்மளுடைய உடல் விஸ்தரிக்கும் போது வி ஆர் ஆல் பில்லியனர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்
நான் யாருக்கும் ஆசை காமிக்கல பட் முயற்சிகள் செய்யுங்க சிம்பிள் சிம்பிள் விஷயம் திஸ் இஸ் இட் சிக்ஸ்த் மந்த் டென்த் மந்த் நாட் ஈவன் ஒன் இயர் பத்தாவது மாதம் டபுள் யூஎஸ் இருக்கிறோம் இன்கம் பி என் எயிட் ஃபிகர் வில் இட் பி எயிட் ஃபிகர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் டெல் மீ இப்பேற்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காரு நம்ம பண்ண வேண்டியது என்ன த்ரீ திங்ஸ் ப்ளஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீ திங்ஸ் எவ்ரி டே ஷோயிங் பிளான் டு சம்படி பிளான் ஷோயிங் ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க முறைப்படி செய்யுங்க அல்லது வீடியோ அனுப்புங்க அல்லது வெபினார்லேயோ ஜூம்லேயோ இணைச்சு விடுங்க அல்லது எங்கேயாவது ஒன் டு ஒன் லீடர் மூலமா பண்ணுங்க அல்லது நீங்க கத்துக்கோங்க அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க வேற ஏதோ பேப்பர் எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு கேட்டலாக் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ப்ரௌச்சரை எடுத்துக்கிட்டு அந்த ப்ரௌச்சரை வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க பிளான் ஷோயிங் ரெகுலர்லி அட்லீஸ்ட் ரெண்டு பேர் மூணு பேர் வித்தவுட் பாதரிங் அபவுட் ரிசல்ட் ஏன்னா நம்ம எல்லோருக்கும் வேணுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறோம் எடுக்காதவங்க போயிட்டு போறாங்க எடுக்கிறவங்க இருக்கவே இருப்பாங்க நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எடுக்கிறவங்க வந்து எடுப்பாங்க நம்ம கொடுக்க வேண்டியது பிரசன்டபிள் ஃபார்ம் பக்கா ஃபார்ம் ஸோ ரெகுலர் பிரசன்டேஷன் இது ஒன்று ரெண்டாவது ரெகுலர் பிகமிங் எ கஸ்டமர் எ கன்சியூமர் ஆஃப் வெஸ்டேஜ் வித் 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் ரெண்டு அடுத்தது நம்மளும் நமக்கு கீழே யாரெல்லாம் வராங்களோ அவங்கள இந்த நிறுவனத்தினுடைய ட்ரைனிங் மீட்டிங்ஸ் நம்ம பிரவீன் சார் செய்யக்கூடிய விஐபி நம்ம அசோக் சார் செய்யக்கூடிய ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் நம்ம செய்யக்கூடிய ட்ரைனிங்ஸ் இதுல எல்லாம் பிளகின் ஏன்னா இப்ப நீங்க இதுல பார்க்கல இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு பாருங்க அப்போ உங்க டீம்ல இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல பிளகின் பண்ணுங்க இந்த த்ரீ திங்ஸ் அவ்வளவுதான் regular showing of that don't worry about somebody joining somebody don't worry about it varuvaanga yera ivlo ver sambhaichu adutha maasam ka pannala paarga ivlo ver sambhaadipaanga yochu paarga appo automatic neenga consistency offer la irukiradhu adukku mela mudiyum that's up to you adutha ve training meetings jeichira mudiyuma mudiyada friends சூப்பர் ஃபார்முலா தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் பொட்டன்ஷியல் ஆன ஒரு பிளான் லட்சம் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயோ இருக்கு அதுக்கு என்ன 50 பேரை ஸ்பான்சர் பண்ணணும்னா இல்லை 4 பேர் மாசம் 2 பேர் எக்ஸ்ட்ரா ஈஸி 10 மாதத்தில் அங்கே போயிடுறோம் 10 months நம்ம சொன்ன மாதிரி மாசத்துக்கு ரெண்டு பேர் வராங்க அது ஒருத்தர் வரல அந்த பாருங்க 5th மாசமே இந்த 4500 ரூபாய் அடிப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ப 6th மாசம் டைரக்டர் இருக்கு 5th மாசமே டைரக்டர் அப்ப வரக்கூடிய 12th மாசம் வரக்கூடிய வருமானம் அட்லீஸ்ட் டபுள் ட்ரிபிள் 10 lakhs ku bodai kipi around 20 25 lakhs veru other sponsor panni maasam maasam appear patta or potential ah yerpadichitaru nammude bali sir nandri solluma nanna my friends migapuri nandri so nandri solradoda nirka kuda friends or pannadukaga namma seyalpattu nam ellam avarudaiya anda thalai nokku மக்கள் எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு பொருளாதார சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்ற மாதிரி 2025 லட்சம் கார் ஓனர்ஸ் நம்ம பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி நாம் நல்லா வாழ்ந்து காட்டுறது ஏன்னா அவரை பார்த்துருக்கேன் இன்னொருவருடைய சொந்த சக்சஸ்ல அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நான் பார்த்திருக்கேன்
அதை நம்ம அவர் கொடுப்போம். அது கொடுக்கும்போது நாம் வாழ்க்கை சூப்பராக மாறுது. அந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, இதன் பல பேருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவர்கள் வாழ்க்கையின் மிக மறு வளர்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாறுது, எந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன், இப்போ ஏற்பட்ட விஷயத்தை வச்சுட்டு திருப்பி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் அடக்க முடியல. நம்மளாம் யானை கரெக்டுங்களா? இந்த யானை ரோடில் நடந்து போகும்போது ஒரு ஒருத்தர் இருக்கிற நாய் குலைக்குமா? அப்படி போகணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மாதிரி சீன் போட்டு போங்க. நம்ம யாருன்னு காமிங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கும்போது, இவ்வளவு ஆஃபர், இவ்வளவு விஷயத்தோட இவ்வளவு இது கொடுக்கும் போது, நம்மளும் ஒருங்கிணைந்து செஞ்சு will prove to Balisar together we are the best. Thank you friends. இவ்வளவு நேரம் இதை பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நல்ல ஆழமா வாங்கிக்கோங்க. இலக்கு பாருங்க, எப்படின்னு 10 மாசத்துல டிசிடி வித் டச்சிங் 8 figure இன்கம். திருப்பி சொல்றேன், I've shown you the potential. உங்க வரணும்னு ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்கல, பிகாஸ் நீங்க செஞ்சீங்கன்னா வரும். அந்த பிவி அங்க பண்ணீங்கன்னா, அந்த கணக்கு அங்க வந்ததுன்னா, கம்ப்யூட்டர் அந்த கணக்கு போட்டு உங்க பேங்கிங் அந்த பணம் வரும். அங்க பண்ணல, நானும் பொறுப்பு இல்லை, யாரும் பொறுப்பு இல்லை. அதை பண்ணுவதற்கு வேண்டியது நம்ம தான். சொல்ற மாதிரி குதிரையே நாங்கள் இழுத்துட்டு போக முடியும், தண்ணி தான் குடிக்கணுங்கிற தானம் ஏற்படுத்த முடியும், ஆனால் குதிரை தான் தண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க தான் உங்களுக்கு கீழே அந்த கணக்குகளை கரெக்டா எடுத்துக்கொண்டு வைக்கணும். இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும், இப்படி வரும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். மிக சமூக தூர் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ், அதனால உண்மையும் அதுதான். சாதிக்கக்கூடிய விஷயம்தான், நிறைய பேர் சாதிப்பாங்க. ஒரே விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க இல்லை. சாதிக்கிறவர்களா நாம் இருப்போம், சாதிக்கிறவர்களை வேடிக்கை பார்க்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அந்த இதோட நான் முடிக்கிறேன். நீங்க எல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். I wish you all the best. God bless you. And let me sign off. Thank you very much.